அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம தேசிய இயக்கத்தில் பெரியாரின் பங்கு இது பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் ஆயிரம் வினாவிடைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது வந்து பார்ட் ஒன் போட்டிருப்போம் அதெல்லாம் வந்து பெரியார் அவர்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இதில் கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப கேட்பாங்க ஓகே நம்ம வந்து இப்போ இதை கொஸ்டின் டைப்லேயே பார்ப்போம் ஓகேவா ஓகே இதில் வந்து நைன்டி த்ரீ கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தம் இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றத நோட் பண்ணிக்கோங்க மிச்சதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க ஓகேவா தந்தை பெரியார் காங்கிரஸில் உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு பத்தொம்போது பத்தொம்போது இது ரொம்ப முக்கியம் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸில் உறுப்பினராக சேர்ந்த ஆண்டு பத்தொன்பது பத்தொம்போது தந்தை பெரியார் காங்கிரஸில் தீவிரமாக பணியாற்றிய காலம் வந்து பத்தொம்போது இருபது டு இருபத்தஞ்சு அவர் வந்து உறுப்பினராக சேர்ந்த ஆண்டுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் தீவிரமாக பணியாற்றிய காலம் தந்தை பெரியாரை காங்கிரஸில் ஈடுபட தூண்டியவர்கள் வந்து ராஜகோபாலாச்சாரியார் ரொம்ப ரொம்ப முக்கியம் காங்கிரஸில் வந்து தந்தை பெரியார் ஈடுபட காரணம் யார்னா ராஜகோபாலாச்சாரியார் தந்தை பெரியார் காங்கிரஸில் சேர்ந்தவுடன் தாம் வகித்து வந்த இருபத்தி ஒன்பது கௌரவ பதவிகளை துறந்தார் நம்ம பார்ட் ஒன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் அதுல கொஞ்சம் இருக்கு ஓகேவா ஜஸ்டிஸ் கட்சிக்கு எதிராக பெரியாரை துணைத் தலைவராக கொண்டு அமைக்கப்பட்ட சங்கத்தின் பெயர் சென்னை மாகாண சங்கம் ஜஸ்டிஸ் கட்சிக்கு ஜஸ்டிஸ் கட்சினா எது நீதி கட்சி ஓகேவா அதுக்கு எதிராக பெரியாரை துணைத் தலைவராக கொண்டு அமைக்கப்பட்ட சங்கத்தின் பெயர் வந்து சென்னை மாகாண சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹோம் ரூல் இயக்கத்தை எதிர்த்து பெரியாரை துணைத் தலைவராக கொண்டு தொடங்கப்பட்ட சங்கத்தின் பெயர் அதி தீவிரவாதிகள் சங்கம் இது என்னன்னு பாருங்கள் ஜஸ்டிஸ் கட்சிக்கு எதிராக வந்து என்னென்னா சென்னை மாகாண சங்கம் ஹோம் ரூல் இயக்கத்தை எதிர்த்து அதி தீவிரவாதிகள் சங்கம் ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் தெரியணும் சரியா காந்தியாரின் ஒத்துழையாமை இயக்கம் தந்தை பெரியாரை கவர்ந்திட காரணம் இவை அனைத்தும் கொடுத்துருக்காங்க என்னென்னு பாருங்கள் தீண்டாமை விளக்கும் ஜாதிபேத ஒழிப்பும் உத்தியோக விலகல் சட்டசபைக்கு போவதோ பதவியேற்பதோ கூடாது ஓகேவா நெக்ஸ்ட்டு பஞ்சாப் படுகொலையை கண்டித்து நாடெங்கும் பிரச்சாரம் செய்த தமிழ் தலைவர் தந்தை பெரியார் ரொம்ப ரொம்ப முக்கியம் பஞ்சாப் படுகொலையை கண்டித்து நாடெங்கும் பிரச்சாரம் செய்த தமிழ் தலைவர் வந்து தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் கதர் இயக்கத்தை பலமடைய செய்தவர் வந்து தந்தை பெரியார் ரொம்ப முக்கியம் பஞ்சாப் படுகொலைக்கு வந்து எதிர நாடெங்கும் பிரச்சாரம் செஞ்சிருக்காரு கதை இயக்கத்தை பலமடைய செய்தவர் அடுத்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இயக்கம் என்ற கரு வளர்வதற்கான மூல விதையை கரத்தினில் ஏந்தி மண்ணில் விதைத்து தண்ணீர் வார்த்து அது முளைவிட்டு இலைவிட்டு கிளைவிட்டு ஆணிவேர் சல்லிவேர் பரப்பி ஆழ விருட்சமாய் விழுதுகள் இறக்கி தலைத்து செழித்து கொளுத்து படர ஒரே காரணக்கர்த்தா தந்தை பெரியார் என்று எழுத்தோவியம் படித்தவர் வந்து கவிஞர் கருணானந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இந்த கோட்ஸ் கொடுத்துட்டு இது யார் சொல்லியிருக்கா யார பத்தி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தந்தை பெரியார் அவர்களால் திறந்து வைக்க பெற்ற திருச்செங்கோடு கதர் அங்காடியில் பணியாற்றிய எழுத்தாளர் வந்து கல்கி கை வீங்குகின்ற அளவுக்கு நூல் நூற்றதால் இனி தக்களி ராட்டினத்தை பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கிறேன் என்று பெரியாரிடம் கூறிய தேசிய தலைவர் வந்து காந்தி ரொம்ப முக்கியம் இதெல்லாம் காந்தியாரின் ஒத்துழையாமை இயக்கத்தின் நீதிமன்ற புறக்கணிப்பு கொள்கையின்படி தந்தை பெரியார் துறந்த துகை எவ்வளவு ஐம்பதாயிரம் கல் தயாரிக்க உதவும் மரத்தை வெட்ட சொன்ன காந்தியாரின் கட்டளையை ஏற்று ஒரே நாளில் பெரியார் வெட்டி சாய்த்த தென்னை மரங்களின் எண்ணிக்கை வந்து ஐநூறு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கொஸ்டின்ஸில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டிருப்பாங்க தந்தை பெரியார் ஈரோட்டில் கள்ளுக்கடை மறியல் செய்து சிறை சென்ற ஆண்டு நவம்பர் பத்தொம்போது இருபத்தி ஒன்று ஈரோட்டில் வந்து கல்லுக்கடை மறியல் செஞ்சாங்கன்னு தெரியும்ல அது வந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொம்பது இருபத்தி ஒன்று கல்லுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற பெண்மணிகள் கண்ணம்மாள் நாகம்மையார் ரொம்ப முக்கியம் கல்லுக்கடை மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை அது ஈரோட்டில் உள்ள இரு பெண்களிடம் இருக்கிறது அவர்களைத்தான் கேட்க வேண்டும் இது யாருடைய கூற்று காந்தியவர்களின் கூற்று அந்த ரெண்டு பெண்கள் யாருன்னு பாருங்கள் கண்ணம்மாள் நாகம்மையார் ரெண்டு பேரும் அவங்க கையில் தான் இருக்குதுன்னு சொன்னவங்க வந்து காந்தியடிகள் கள்ளுக்கடை மறியலை நிறுத்துவது என் கையில் இல்லை அது ஈரோட்டில் உள்ள இரண்டு பெண்களிடம் இருக்கிறது அவர்களைத்தான் கேட்க வேண்டும் என்று பம்பாயில் நடைபெற்ற மாநாட்டில் காந்தியார் கூறிய கருத்து எப்போது எந்த பத்திரிகையில் வெளியானது இதில் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள் அந்த அவர் அவர் வந்து சொன்னது வந்து பம்பாய் மாநாட்டில் ஓகேவா இந்த கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது எந்த பத்திரிகையில் வெளியேச்சுன்னு பாருங்கள் தி ஹிந்து அது வந்து எந்த மந்த்து எந்த இயர்ன்னு பாருங்கள் பத்தொம்பது ஒன்று பத்தொம்பது இருபத்தி ரெண்டு கல்லுக்கடை மறியல் போராட்டம் நடத்துவது தொடர்பாக காந்தியாரும் காங்கிரஸ் தலைவர்களும் கூடி முடிவு செய்த இடம் ஈரோடு பெரியார் இல்லம் தந்தை பெரியார் கதர் பிரச்சாரம் செய்தபோது சென்னையில் பேசிய பேச்சுக்காக அரசு வெறுப்பு வகுப்பு வெறுப்பு குற்றம் சாட்டப்பட்டு சென்னை சிறையில் அடைக்கப்பட்ட நாள் பதினொன்று ஒன்பது பத்தொம்பது இருபத்தி நாலு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க முக்கியமானது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கட்சியின் செல்வாக்கை குறைக்க தந்தை பெரியார் பத்தொம்பது பத்தொன்பதாம் ஆண்டு ஈரோட்டில் நடத்திய மாநாடு சென்னை மாகாண சங்க மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்சியின் செல்வாக்கை குறைக்க தந்தை பெரியார் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு மாநாடு நடத்தினாங்க பத்தொம்போது பத்தொன்பதில் அது என்னென்னா சென்னை மாகாண சங்க மாநாடு பத்தொம்பது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தந்தை பெரியாரின் ஈரோடு இல்லத்தில் தங்கி சென்ற காங்கிரஸ் தலைவர் வந்து யார் யார்னு பாருங்கள் பண்டித மோதிலால் நேரு மித்தல்பாய் பட்டேல் டாக்டர் அன்சாரி இந்த மூணு பேர் வந்து பத்தொன்பது இருபத்தி ரெண்டில் வந்து பெரியாரின் ஈரோடு இல்லத்தில் தங்கி சென்ற காங்கிரஸ் தலைவர்கள் தந்தை பெரியார் ஈரோட்டில் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு முதல் பத்தொன்பது இருபத்தி நான்கு வரை முப்பது மாணவர்களுக்கு ஹிந்தி கற்பிக்கும் பள்ளியினை தம் சொந்த செலவில் நடத்தி வந்தார் அரசுடன் ஒத்துழைத்து சட்டமன்றங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கருத்துடன் சித்தரஞ்சன் தாஸ் தலைமையில் தொடங்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியை எதிர்த்தவர் யார் யார் யாரெல்லாம் வந்து சித்தரஜன் தாஸ் அவர்கள் தொடங்கின சுயராஜ்ய கட்சி எதிர்த்தாங்க அப்படின்னா காந்தியடிகள் பெரியார் ராஜகோபாலாச்சாரியார் மூணு பேருமே ஓகேவா தந்தை பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்று பட்டம் அளித்தவர் திருவிக்கா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தந்தை பெரியாருக்கு வைக்கம் வீரர்னு யார் பட்டம் கொடுத்தாங்கன்னா திருவிக்கா அவர்கள் திருவி கல்யாண சுந்தரனர் வைக்கம் போராட்டம் என்பது கோயிலை சுற்றி இருந்த தெருக்களிலே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நடக்க வேண்டிய உரிமை போராட்டம் ஓகேவா வைக்கம் போராட்டத்திற்கு புறப்படும் போது தந்தை பெரியார் தலைவர் பதவியை யாரிடம் விட்டு சென்றார் ராஜகோபாலாச்சாரியார் இதெல்லாம் முக்கியம் வைக்கம் மகாதேவர் ஆலயத்திலிருந்து நூறு கெஜ தூரத்தில் ஒரு விளம்பர பலகையில் எழுதப்பட்டிருந்த வாசகம் என்னென்னா தீண்டத்தகாதவர்கள் இதற்கா இதற்கு அப்பால் பிரவேசிக்கக்கூடாது ஓகே வைக் பைக்கம் பங்கேற்க பெரியாருக்கு தந்தி கொடுத்தவர் ஜார்ஜ் ஜோசப் ரொம்ப ரொம்ப முக்கியம் வைக்கம் போராட்டத்தில் பங்கேற்க பெரியாருக்கு தந்தி கொடுத்தவர் யார் ஜார்ஜ் ஜோசப் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்ள பெரியாரை அழைத்திட காரணம் தீண்டாமையை ஒழிப்பதில் தீவிரமானவர் என்பதால் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கைது நாள் இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்பது இருபத்தி நாலு இது ரொம்ப முக்கியம் எந்த வருஷம் வந்து கைது செய்யப்பட்டாங்கன்னா பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாலு ஓகேவா வைக்கம் போராட்டத்தில் ஒரு மாத சிறை தண்டனை பெற்ற பெரியார் எந்த சிறையில் அடைக்க பெற்றார் அருவி குத்தி நெக்ஸ்ட்டு வைக்கம் போராட்டத்தில் ஆறு மாத கடுங்காவல் தண்டனை பெற்ற பெரியார் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் திருவாங்கூர் சென்ட்ரல் ஜெயில் இது என்னன்னு பாருங்கள் ஒரு மாத சிறை தண்டனை வந்து குத்தி ஆறு மாதம் வந்து திருவாங்கூர் சென்ட்ரல் ஜெயில் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க வைக்கம் போராட்டத்தில் ஒரு மாத சிறை தண்டனை அனுபவித்து வ வெளிவந்த தந்தை பெரியார் நாடு கடத்தல் உத்தரவை மீறி மீண்டும் கைதானார் வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாருடன் கைது செய்யப்பட்டவர் ஐயா முத்து வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கைது செய்யப்பட்டவுடன் போராட்டத்திற்கு தலைமை தாங்கி எழுச்சியூட்ட பெண்மணிகள் வந்து நாகமையார் கண்ணம்மாள் ஃபஸ்ட்டு பார்த்தோல்ல வைக்கம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தந்தை பெரியார் நான்கு மாதத்திலேயே விடுதலை செய்யப்பட்டார் வைக்கம் சத்தியாகிரகத்தை கைவிடுங்கள் அதை நடத்தாதீர்கள் தேவையில்லை அதற்கு பதிலாக மனமாற்றத்தை உண்டாக்க வேண்டும் மற்ற மதக்காரர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது கூடாது என்று கூறி போராட்டத்திற்கு எதிராக செயல்பட்டவர் வந்து காந்தியடிகள் அடுத்து பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு பாருங்கள் அனைத்தும் சரி கொடுத்துருக்காங்க கரெக்டாக அதுக்கு என்ன ஈக்குவலாக இருக்கோ அதை பார்ப்போம் காந்தியடிகள் வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தை கைவிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பெரியார் வந்து தீண்டாமையை ஒழிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜகோபாலாச்சாரியார் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஜோசப் இதில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டி கே ரவீந்திரன் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரின் தலைமை இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா யார் யார் சொன்ன கோட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காந்தியடிகள் வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தை கைவிடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பெரியார் அவர்கள் வந்து தீண்டா தீண்டாமையை ஒழிக்க இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜகோபாலாச்சாரியார் வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஜோசப் இதில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டி கே ரவீந்திரன் வந்து ஈவேரா நாயக்கரின் தலைமை இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அந்த கோட்ஸ்லாம் யார் சொன்னு கொடுத்துருக்காங்க பெரியார் வைக்கம் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியதை கூட்டத்திலிருந்து வேடிக்கை பார்த்த தொண்டன் நான் இது யார் கூற்று காமராஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம் வைக்கம் போராட்டத்தில் பெரியார் குதித்த நாள் வந்து பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே தந்தை பெரியார் வைக்கம் போராட்ட சத்தியாரக தலைமையக தளபதியாக நாள் பதினேழு நாலு பத்தொன்பது இருபத்தி நாலு அவர் வந்து அதில் ஈடுபட்டு மூணு நாளிலே வந்து அதற்கு தலைமை ஏற்றுட்டார் ஓகேவா தந்தை பெரியார் கலந்து கொண்ட வைக்கம் வெற்றி விழா கூட்டம் நடைபெற்ற நாள் வந்து பார்த்துட்டா போதும் சரியா வைக்கம் போராட்டக்காரர்கள் என்னை நம்பி கொண்டிருப்பார்களானால் ஒடிந்து நானல் குச்சியின் மீது சாய்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்களிடமிருந்து நான் பத்திரமாக தூரத்தில் வசித்து வருகிறேன் இது வந்து யாருடைய குற்றனா காந்தியடிகள் அடுத்து இந்த பொறுத்துக்கு ரொம்ப முக்கியம் கள்ளுக்கடை மறியல் வந்து பத்தொம்பது இருபத்தி ஒன்று கதர் பிரச்சாரம் பத்தொம்போது இருபத்தி நாலு தீண்டாமை எதிர்ப்பு வந்து பத்தொம்போது இருபத்தி நாலு ஓகேவா கள்ளுக்கடை மறியல் இப்போ பத்தொம்போது இருபத்தி ஒன்று கதர் பிரச்சாரமும் தீண்டாமை எதிர்ப்பும் பத்தொம்பது இருபத்தி நாலு தந்தை பெரியார் தொடங்கிய முதல் குடியரசு இதழ் வெளிவந்த நாள் வந்து ரெண்டு அஞ்சு பத்தொம்போது இருபத்தி அஞ்சு பாருங்கள் ரெண்டு அஞ்சு சேர்த்தோம்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஓகே பெரியார் அவர்கள் தொடங்கிய முதல் குடியரசு இதழ் ஓகேவா பெரியாரின் குடியரசு வார இதழினை வெளியிட்டு உரை நிகழ்த்தியவர் யார் ஞானியார் சுவாமிகள் குடியரசுன்றது வந்து வார இதழ் இது ரொம்ப முக்கியம் இதை வந்து வெளியிட்டு நிகழ்த்திய உரை நிகழ்த்தியவர் வந்து யார்னா ஞானியார் சுவாமிகள் தந்தை பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ஆண்டு வந்து பத்தொம்பது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியார் அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த வருஷம் எப்போனா பத்தொம்பது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சி செயலாளராக இருந்த ஆண்டு வந்து பத்தொம்பது இருபத்தி அஞ்சு அந்த இருபது டு இருபத்தி அஞ்சுக்குள்ளே பார்த்துக்கோங்க சரியா ஆப்ஷன் பேஸ் பண்ணி கல்லுக்கடையில் செய்து கொஞ்சம் மறியல் செய்து தந்தை பெரியார் எந்த ஊர் சிறையில் அடைக்கப்பட்டார் கோவை இது ரொம்ப முக்கியம் பத்தொம்பது இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்ட குடியரசு இதழ் எப்போது அரசிடம் பதிவு செய்யப்பட்டது பத்தொம்போது ஒன்று பத்தொம்பது இருபத்தி மூணு முக்கியம் நடத்திய குடியரசு இதழின் தலைப்பு பகுதியில் இடம்பெற்ற படம் ராட்டினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியார் நடத்திய குடியரசுன்ற வார இதழ் ஓகேவா அது தலைப்பு பகுதியில் இடம்பெற்ற படம் வந்து என்னென்னா ராட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு காந்தி நெசவு செய்யும் படம் குடியரசு இதழில் பிரசுரிக்கப்பட்ட ஆண்டு வந்து பத்தொம்பது இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியம் காந்தி நெசவு செய்யும் படம் வந்து குடியரசு இதழில் பிரசுரிக்கப்பட்ட ஆண்டு வந்து பத்தொம்பது இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு தந்தை பெரியார் பாரத மாதா படத்தை முகப்பில் போட்டு வெளியிட்ட பத்திரிகை குடியரசு தந்தை பெரியார் வந்து பாரத மாதா படத்தை முகவீட்ட பத்திரிகை வந்து குடியரசு அதே மாதிரி சம் இயர் கொடுத்துட்டு குடியரசு இதழின் முதல் பக்க தலைப்பில் இடம்பெற்ற முழக்கம் வந்து மகாத்மா காந்தி வாழ்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பகுத்தறிவு வெல்கன் கொடுத்துருக்காங்க நம்ம அதை உடனே அதை சூஸ் பண்ணிடக்கூடாது மகாத்மா காந்தி வாழ்க காங்கிரஸ்லேருந்து தந்தை பெரியார் வெளியேறிய பிறகும் எந்த ஆண்டு வரை காந்தியாரின் நிர்மாண திட்டங்கள் மீது பெரியார் மதிப்பு வைத்திருந்தார் பத்தொம்பது இருபத்தி ஏழு வரைக்கும் சரியா வைக்கம் போராட்டத்தில் தந்தை பெரியாரின் கருத்தை கேட்பதற்கு பெரியாரை காந்தி சந்தித்த இடம் வந்து கொட்டாரம் காந்தி பெரியார் சந்திப்பு பெங்களூருவில் எப்போது நடைபெற்றது பெங்களூரில் வந்து காந்தி பெரியார் அவர்களோட சந்திப்பு நடைபெற்றிருக்கு எப்போனா ஆகஸ்ட் பத்தொம்போது இருபத்தி ஏழு வைக்கம் போராட்டத்திற்கு காங்கிரஸ் முதன் முதலாக எப்போது ஆதரவு தெரிவித்தது இருபத்தி ஆறு பன்னெண்டு பத்தொம்பது இருபத்தி நாலு வைக்கம் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் வந்து காந்தி அவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பத்தொம்பது இருபத்தி நாலு பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் வந்து காந்தியடிகள் குருகுல போராட்டம் நடைபெற்ற ஆண்டு பத்தொம்பது இருபத்தி அஞ்சு சேரன்மா தேவியில் ஐயர் நடத்திய குருகுலம் மாணவர்களிடையே ஜாதி பேதத்தை ஏற்படுத்தியது குடியரசு இதழை பெரியார் துவக்கியது காங்கிரஸில் இருந்த அடுத்து தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்தபோது ஜாதி பிரச்சனைக்கு பிரிட்டிஷ்காரர் இங்கு இருக்கும் முடிவு காண வேண்டும் இல்லையெனில் ஜனநாயகத்திற்கு பதில் பார்ப்பன நாயகம் நிலவும் என்று பேசிய ஊர் வந்து சேலம் ஓகேவா தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்தபோது ஜாதி பிரச்சனைக்கு பிரிட்டிஷ்காரர் இங்கே இருக்கும் முடிவு காண வேண்டும் இல்லையெனில் ஜனநாயகத்திற்கு பதில் பார்ப்பன நாயகம் நிலவும் என்று பேசிய ஆண்டு பத்தொம்பது இருபத்தி நாலு அப்போ பார்த்துக்கோங்க சேலமில் பத்தொம்பது இருபத்தி நாலில் அந்த இந்த கோர்ட் சொல்லியிருக்காரு தந்தை பெரியார் மறுபடியும் அதே கோர்ட் சொல்லிட்டு இதற்கு மூல காரணமாக இருந்த சம்பவம் வந்து குருகுல போராட்டம்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்பிரச்சனையில் காந்தியார் கருத்தையும் ஏற்காதவர் பெரியாருடன் இணைந்த மற்றொரு தலைவர் வந்து பி வரதராஜுலு அதாவது பெரியாரோட சேர்ந்து அவர் சொன்ன கருத்துக்கு வந்து ஓகே சொல்லிவிட்டு காந்தியார் சொன்ன கருத்துக்கு வந்து அப்போஸ் பண்ணவர் வந்து பி வரதராஜலு நெக்ஸ்ட்டு குருகுலத்தை ஒழிக்க பெரியார் கையாண்ட முறை வந்து தமிழ் மக்கள் செய்து வந்த பண உதவியை நிறுத்த செய்கிறார் சேர தேசிய நிலையம் என்னும் பெயரில் ஜாதி விதத்தை வளர்த்த சேரன்மாதேவி குருகுலத்தை ஒழிப்பதற்கு தந்தை பெரியாருடன் சேர்ந்து போரிட்டவர்கள் வந்து டாக்டர் வரதராஜலு எஸ் ராமநாதன் திருவிக்கா மூணு பேருமே திருச்சியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் பார்ப்பன துவேச பிரச்சாரம் செய்து வருவதாக கூறி கண்டன தீர்மானம் யார் மீது கொண்டு வரப்பட்டது டாக்டர் வரதராஜுலு நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செயலாளர் பதவிக்கு பெரியாரை எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து ஆதிநாராயணன் செட்டியார் முக்கியம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பெரியார் வெளியேற இருந்த மாநாடு வந்து காஞ்சிபுரம் மாநாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் காங்கிரஸ் கட்சியிலேருந்து பெரியார் அவர்கள் வெளியேற காரணமாக இருந்த மாநாடு வந்து காஞ்சிபுரம் மாநாடு சரியா முப் அடுத்து வந்து காங்கிரஸ் கட்சி வகுப்புரிமை கொள்கையினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் போராடிய மாநாடு வந்து மூணுமே வா ஓகேவா பத்தொம்போது பத்தொம்பது திருச்சி மாநாடு பத்தொம்பது இருபது திருநெல்வேலி பத்தொம்போது இருபத்தி ஒன்று தஞ்சை மாநாடு பத்தொம்போது இருபத்தி மூணு திருப்பூர் மாநாடு இருபத்தி நாலு வந்து திருவண்ணாமலை இருபத்தி அஞ்சு காஞ்சிபுரம் மாநாடு இந்த மாநாடுகளோட இயர்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் திருச்சி திருநெல்வேலி தஞ்சை திருப்பூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து மாநாடு நடந்திருக்கு அது எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க அடுத்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் தலைவர்கள் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி கொடுத்துருக்காங்க திருச்சியில் வந்து சோமசுந்தர பாரதியார் திருநெல்வேலி சீனிவாச ஐயங்கார் திருவண்ணாமலையில் தந்தை பெரியார் ரொம்ப ரொம்ப முக்கியம் திருச்சியில் சோமசுந்தர பாரதியார் திருநெல்வேலியில் வந்து சீனிவாச ஐயங்கார் திருவண்ணாமலையில் வந்து தந்தை பெரியார் தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்தபோது ஆலய பிரவேசம் அம்சம் தந்தை பெரியார் காங்கிரஸில் இருந்தபோது ஆலய பிரவேசம் தீர்மானத்தை கொண்டு வந்த மாநாடு வந்து பத்தொம்பது இருபத்தி ரெண்டு திருப்பூர் மாநாடு இது ரொம்ப முக்கியம் ஆலய பிரவேசம் தீர்மானத்தை வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா பத்தொம்போது இருபத்தி ரெண்டு திருப்பூர் மாநாடு திருப்பூர் காங்கிரஸ் மாகாண மாநாட்டில் தந்தை பெரியார் கொண்டு வந்த ஆலய பிரவேசம் தீர்மானத்தை எதிர்த்தவர் வந்து மதுரை ஏ வைத்தியநாத ஐயர் சத்தியமூர்த்தி கும்பகோணம் பந்தல் ஐயர் இவங்க மூணு பேருமே இந்தியா விடுதலை பெற நாம் செய்ய வேண்டிய காரியங்களாக காந்தியாரிடம் பெரியார் கூறியது வந்து காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் ஜாதியை ஒழிக்க இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் ஓகே இந்தியாவுக்கு பிரிட்டிஷார் செய்த கெடுதியை விட பிராமணர்கள் செய்த கெடுதி குறைவானதல்ல இதை வந்து யார் கூற்றுனா காந்தியடிகள் அடுத்து காங் காங்கிரஸ் மாநாடு மாநாடுதோறும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தி பெரியார் கொண்டு வந்த தீர்மானத்தை நிராகரித்தவர் யார் அதாவது எல்லாமே சரி கொடுத்துருக்காங்க மாநாடு நிராகரித்தவர்கள் யாருன்னு கொடுத்துருக்காங்க பத்தொம்போது இருபது திருநெல்வேலியில் சீனிவாச சீனிவாச ஐயங்கார் இருபத்தி ஒன்று தஞ்சாவூரில் ராஜகோபாலாச்சாரியார் இருபத்தி ரெண்டு திருப்பூரில் விஜய ராகவாச்சாரியார் இருபத்தி நாலு திருவண்ணாமலையில் சீனிவாச ஐயங்கார் இருபத்தி அஞ்சு காஞ்சிபுரத்தில் வந்து திருவிக்கா இதெல்லாம் முக்கியம் அடுத்து பத்தொம்பது இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை ஐந்து ஆண்டுகளில் காங்கிரஸ் கட்சியில் பெரியார் வகித்த பதவிகள் வந்து என்னென்னு பாருங்கள் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இரண்டு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் இரண்டு முறை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக பணியாற்றிய காலம் வந்து ஆறு வருஷம் ஒரு தேசம் அந்நியர்களால் ஆளப்படாமல் தன்னைத்தானே ஆண்டு கொள்வதுதான் சுயராஜ்யம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது பெரியாரின் இக்கூற்று எப்போது சொல்லப்பட்டதுன்னா காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது சுயராஜ்யம் வேண்டுமென்றால் செல்வர் இருமாப்பும் ஏழைகள் இழிவும் இந்து முஸ்லிம் அச்சமும் ஐயமும் உயர்ந்த வகுப்பாரின் ஆதிக்கமும் தாழ்ந்த வகுப்பார் கஷ்டங்களும் ஒளியுமாறு முயல வேண்டும் அதுவே சுயராஜ்ய போராகும் இது சொன்னவர் வந்து தந்தை பெரியார் இது ரொம்ப முக்கியம் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக பெரும்பான்மையாரோல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மணி நேரத்திற்குள் பெரியார் மீது நம்பிக்கை இல்லை என்னும் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பாவேசு ஐயர் இதுவும் முக்கியம் இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ் தான் கேட்பாங்க காங்கிரசிலிருந்து பெரியார் விலக காரணம் வந்து பார்ப்பனர்களின் சூழ்ச்சியான செயல்பாடுகள் வகுப்பு உரிமை கொள்கையினை ஏற்காமை பார்ப்பன ஆதிக்கம் காங்கிரஸில் பார்ப்பனர் ஆதிக்கத்தை எதிர்த்து வந்த பெரியாரிடம் உங்களை விட ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் நூறு மடங்கு தேவலாம் என்று கூறியவர் வந்து ராஜகோபாலாச்சாரியார் பெரியார் காங்கிரஸில் இருந்தபோது வகுப்பு உரிமையை வலியுறுத்தினார் தீண்டாமையை எதிர்த்தார் ஆலய பிரவேசத்தை வலியுறுத்தினார் காங்கிரஸில் இருந்தபோதே கட்சி ஆட்சியின் இந்து சட்டத்தை பெரியார் ஆதரித்தார் அதாவது எந்த சட்டத்தை வந்து பெரியார் ஆதரித்தார்னா இந்து அறநிலையத்துறை பாதுகாப்பு ஓகே எங்களது நோக்கம் பதவிக்கோ பெருமைக்கோ ஆட்சி பீடத்தில் அமரவோ அல்ல காங்கிரஸாரை ஆளட்டும் அவர்களை சட்டசபைக்கு போகட்டும் ஆனால் வடநாட்டானுக்கு அடிமைப்பட்டிருந்தால் நாங்கள் அவ்வாட்சியை எதிர்த்தே தீர்வோம் ஓகே தேசியத்தில் வந்து பெரியாரோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நைன்டி த்ரீ கொஸ்டின்ஸில் வந்து இந்த நைன்ட்டி த்ரீ கொஸ்டினுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் தான் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபிஃப்டியில் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ